பியூட்டிஃபுல். உனக்கு பட்டர்ஃப்ளைஸ்னா பிடிக்குமா? உங்களுக்கும் பட்டர்ஃப்ளைஸ்னா பிடிக்கும். எனக்கு என் பொண்ணு கூட ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உங்க பொண்ணு ரொம்ப பிடிக்கும். நீ ஸ்மார்ட்டா இருக்கலாம், ஆனா இந்த ரூமுக்குள்ள வர்ற வரைக்கும் மட்டும்தான், வந்ததுக்கு அப்புறம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. நீங்க அப்படி நினைக்கணும்னு தான் நான் நார்மலா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் கிடிங். சுகர் 2 cubes ப்ளீஸ். நீ உண்மையிலேயே ஸ்மார்ட்னா 2 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்களும் உண்மையாகவே ஸ்மார்ட்டாக இருந்திருந்தா உங்கள் பொண்ணு லைஃப்பை 5 minutes டிசைட் பண்ண நினைக்க மாட்டீங்க. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி கௌடல்யா. கிருஷ்ணமூர்த்தி கௌடல்யா, இதை ஞாபகம் வச்சுக்க, அப்புறமா பேசலாம். கேம் டைம். இந்த கேம் முடிஞ்சதும் நீ என் பொண்ணோட லைஃப்பில் இருக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் ஆகிடும். இந்த கேம்ல நான் என்னைக்கும் தோத்ததில்லை. நான் இது வரைக்கும் தோக்குற கேம் விளையாண்டதே இல்லை. நான் ஜெயிக்கிறதுக்கு விளையாடுவேன். நான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் விளையாடுவேன். ஓகே. இந்த 2 balls ஒன்னுல கோல்டு இருக்கும், இன்னொன்னுல சில்வர் இருக்கும். பிக் ஒன். இஃப் யூ பிக் த கோல்ட் ஒன், மை டாட்டர் இஸ் யோர்ஸ். மை சாய்ஸஸ் திஸ். உங்க போன் கொஞ்சம் தரீங்களா? இந்த கேம்ல நீங்க மட்டும் ஏன் ஜெயிக்கிறீங்கன்னு தெரியுமா? நீங்க மனுஷங்களை 3 விதமா எடை போடுவீங்க. அறிவில்லாதவ, புத்திசாலி, அதிபுத்திசாலி. அப்படின்னா என்ன மாதிரி? முதல்ல அறிவு இல்லாதவ. நீங்க இந்த பால முன்னாடி தள்ளுனதுனால அவன் அந்த பால கோல் இருக்குன்னு நினைச்சு அந்த பால பிக் பண்ணிப்பான். அப்ப இந்த பால கோல் இருக்கும், தோத்து போயிடுவான். புத்திசாலி, நீங்க இந்த பால முன்னாடி தள்ளுனதுனால அந்த பால தான் கோல் இருக்குன்னு அவனை நீங்க நினைக்க வைக்கிறத நினைச்சு இந்த பால பிக் பண்ணுவான். அப்ப அந்த பால கோல் இருக்கும், தோத்து போயிடுவான். ஃபைனலி அதிபுத்திசாலியானவன். அதாவது என்ன மாதிரி? நீங்க இந்த பால முன்னாடி தள்ளுனதுனால அந்த பால தான் கோல் இருக்கு நான் நினைக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? என்ன, இந்த பால தான் பிக் பண்ணுவேன் நீங்க நினைக்கிறதா? நான் நினைச்சு நான் அந்த பால பிக் பண்ணுவேன், ஆனா இந்த பால கோல் இருக்கும், தோத்து போயிடுவேன். எப்ப நீங்க இந்த பால முன்னாடி தள்ளீங்களோ அப்பவே நான் அதிபுத்திசாலின்னு பிக்ஸ் ஆயிட்டீங்க. ஆனா நான் இப்படி யோசிப்பேனா, என்னை விட புத்திசாலி இப்படி யோசிப்போனா அதே மாதிரி யோசிப்பேன். அப்படின்னா அதி புத்திசாலி விட புத்திசாலி ஆனவன். மை சாய்ஸ் இஸ் திஸ் பால் கோல்ட். அப்படின்னா உங்க பொண்ணு லைஃப்ல நான் இருக்கணும்னு டிசைட் ஆயிடுச்சு. உங்க கேமும் என் லாஜிக்கும் உங்களுக்கு புரியலன்னு எனக்கு நல்லா புரியுது சார். அதுக்கு தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க.